அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் வருமானத்தை விட அதிக அளவு சொத்து சேர்த்ததாக முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி மீது லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். முன்னாள் அமைச்சருக்கு தொடர்புடைய 28 இடங்களில் அதிகாரிகள் அதிரடியாக சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். சோதனையின் பின்னணி என்ன? கரூர் கோவை மாவட்டங்களை மையமாக வைத்து கடந்த 2 மாதங்களில் அடுத்தடுத்து அதிரடி சோதனையை அரங்கேற்றிய தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை தற்போது வேலூரில் அதிரடியை காட்டியுள்ளனர். 3 மாதத்தில் 3 முன்னாள் அமைச்சர்கள் லஞ்ச ஒழிப்புத்துறையின் ஆபரேஷன் எம் இல் சிக்கியது எப்படி? கடந்த அதிமுக ஆட்சியில் 2016-2021 வரை பத்திரப்பதிவு மற்றும் வணிக வரித்துறை அமைச்சராக இருந்தவர் வேலூரை சேர்ந்த கே சி வீரமணி. 2021 நடந்த சட்டமன்ற தேர்தலில் ஜோடார்பேட்டை தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியை தழுவிய கே சி வீரமணி லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனையால் இப்போது மீண்டும் தலைப்புச் செய்திகளில் இடம்பெற்றுள்ளார். பெங்களூருவில் 2 இடங்கள், சென்னையில் 6 இடங்கள் மற்றும் வேலூர், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களில் கே சி வீரமணிக்கு தொடர்புடைய 35 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் காலை 7 மணி முதல் அதிரடி சோதனை நடத்தினர். ஜோலார்பேட்டை மற்றும் நாற்றாம்பள்ளி சாலையில் உள்ள வீரமணியின் 2 வீடுகள், சென்னை சாந்தோமில் உள்ள மற்றொரு வீடு ஆகிய இடங்களில் 20க்கும் அதிகமான அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். ஜோலார்பேட்டையில் உள்ள வீரமணியின் சகோதரர் வீடுகள் மற்றும் அவர்கள் குடும்பத்திற்கு சொந்தமான பீடி மண்டி, ஏலகிரியில் உள்ள சொகுசு விடுதி ஆகியவற்றிலும் சோதனை நடைபெற்றது. வேலூர் மாவட்டத்தில் வீரமணியின் உதவியாளர் புகழேந்தி மற்றும் அதிமுக வேலூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் கர்னல் ஆகியோர் வீட்டிலும் சோதனை நடைபெற்றது. அதிமுகவில் வீரமணிக்கு நெருக்கமான தமிழேரிமுத்தூர் பகுதியைச் சேர்ந்த முன்னாள் ஒன்றிய செயலாளர் ரமேஷ், மகளிரணி தலைவியான சாந்தி, அதிமுக மாவட்ட பொருளாளர் ராஜா, ஒன்றிய செயலாளர் சாம்ராஜ், நகரச் செயலாளர் ஸ்ரீனிவாசன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் ஆகியோர் வீடுகளிலும் தொடர்புடைய இடங்களிலும் சோதனை நடைபெற்றது. இந்நிலையில் வீரமணியின் வீட்டிற்கு முன்பு குவிந்த அதிமுகவினர் வீரமணிக்கு ஆதரவாக கோஷமிட்டனர். அவங்க பிசினஸ் பண்றாங்க, அவங்க டிராவல்ஸ் பண்றாங்க, அவங்க எல்லாமே அவங்களுக்கு அந்த பிசினஸ் இருக்குது. அந்த மினிஸ்டருடைய ஃபேமிலிக்கு எல்லா பிசினஸ் இருக்குது. அந்த பிசினஸ்ல அக்கௌண்ட் கொடுக்க போறாங்க, அக்கௌண்ட் கொடுத்தா எவ்ரிதிங் இஸ் ஓவர். இதுல போய் ஹராஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. அக்கௌண்ட் கேட்டால் அக்கௌண்ட் கொடுக்குறாங்க. நீங்களே சொல்லிட்டீங்க, நீங்க இவ்வளவு வந்து எஃப்ஐஆர்ல உங்க வருமானம் இவ்வளவுதான், இந்த வருமானத்துக்கு மேல நீங்க இவ்வளவு சொத்து சேர்த்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க. தே ஆர் ரெடி டு கிவ் தி அக்கவுண்ட்ஸ். இந்த சோதனையில் மொத்தம் 34,1,060 ரூபாய் ரொக்கம், 1,80,000 ரூபாய் மதிப்பிலான அமெரிக்க டாலர், ரோல்ஸ் ராய்ஸ் கார் உட்பட 9 சொகுசு கார்கள் ஆகியவற்றை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கைப்பற்றியுள்ளனர். மேலும் ஹார்ட் டிஸ்க்குகள், சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட முக்கிய ஆவணங்கள், சுமார் 5 கிலோ எடையுள்ள 623 சவரன் தங்க நகைகள், 47 கிராம் வைர நகைகள், 7.2 கிலோ வெள்ளிப் பொருட்கள், வங்கிக் கணக்கு புத்தகங்கள் உள்ளிட்டவை கைப்பற்றப்பட்டன. அது மட்டுமல்லாமல் முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி வீட்டு வளாகத்தில் 30 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சுமார் 275 யூனிட் மணல் குவித்து வைக்கப்பட்டிருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டதாக லஞ்ச ஒழிப்புத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஜூலை 22 கரூரில் உள்ள முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டிலும், கடந்த ஆகஸ்ட் 10 அமைச்சர் வேலுமணி வீட்டிலும், தற்போது முன்னாள் அமைச்சரான கே சி வீரமணி வீட்டிலும் சோதனை நடத்தியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.